அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம விகிதங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு சில கணக்குகள் பார்க்க போகிறோம். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு A:B ஈக்குவல் டு 2:3, B:C ஈக்குவல் டு 4:3, C:D ஈக்குவல் டு 2:5 எனில் A:Dயின் மதிப்பு என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. கேள்வி கேட்டிருக்கிறது ஏயையும் டியையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற எல்லா ரேஷியோலையும் உள்ள ஃபஸ்ட்டு நம்பரை பெருக்கல்ல எழுதிக்கணும். 2 × 4 × 2 இதுதான் ஏ. டி கண்டுபிடிக்கணும்னா எல்லா ரேஷியோவில் உள்ள ரெண்டாவது நம்பரை பெருக்கல்ல எழுதிக்கணும். 3 × 3 × 5 ரெண்டு சைட்லேயும் ஏதாவது ஒரு நம்பரை அடிக்க முடிஞ்சால் நம்ம அடிக்கலாம், ஆனால் இங்கே அடிக்க முடியாது. அப்போ நம்ம பெருக்கிட வேண்டியதான். இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 2 × 8 × 8 = 16. அந்த பக்கம் 3 × 3 = 9 × 9 = 45. அப்போ 16:45 அப்படிங்கிறது தான் A:D. வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். A:B ஈக்குவல் டு 1:2, B:C ஈக்குவல் டு 2:3, C:D ஈக்குவல் டு 3:4 எனில் A:D. இதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏ வேணும் அப்படின்னா எல்லா ரேஷியோவில் உள்ள மொதல் நம்பர் 1, 2, 3 எடுத்து எழுதிக்கிறோம். D வேணும் அப்படின்னா 2, 3, 4 2, 3, 4 இப்போ அடிக்க முடிகிற நம்பரை அடிச்சிடலாம். ஸோ 2 × 2 கேன்சல் ஆகிடுது, 3 × 3 கேன்சல் ஆகிடுது. ஆன்சர் 1:4. அப்போ A:Dனுடைய ஆன்சர் 1:4. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். நம்மளுடைய அடுத்த கணக்கு அதே போல தான் இருக்குது. A:B ஈக்குவல் டு 2:3, B:C ஈக்குவல் டு 2:3, C:D ஈக்குவல் டு 1:4 எனில் A:Dயினுடைய மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே ஏவுக்கு 2, 2, 1 2 × 2 × 1 ரெண்டாவதாக உள்ளது டி. ஸோ 3, 3, 4 அடிக்க முடிஞ்சால் அடிச்சிடலாம். இந்த ரெண்டால் இதை அடித்தா 2 வரும், திரும்பி 2 × 2 அடிச்சிடலாம். அப்போ இந்த பக்கம் 1 மட்டும்தான் இருக்குது, இந்த பக்கம் 3, 3, 9. அப்போ 1:9 இதுதான் நம்மளுடைய A:Dயினுடைய மதிப்பு. ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு தாங்க. உங்களுடைய பயிற்சிக்காக ஒரு 3 கணக்கு இங்கே கொடுத்துருக்கேன். இந்த 3 கணக்கை உங்களால் முடிந்தளவு பேப்பர் பேனா இல்லாமல் இதனுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.